அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாதனை புகழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து வந்து ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெடியூல் வெளியிட்டிருக்காங்க. இன்றைக்கி டேட்டில் தான் விட்டுருக்காங்க, டிசம்பர் 29, 2022. எந்த எக்ஸாமுக்கு எப்போ ரிசல்ட் விடலாங்கிற டேட் வந்து நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் நியூஸ் கிடச்சிருக்கு. நம்மளுக்கு முக்கியமான எக்ஸாம்னால் வந்து குரூப் 4. குரூப் 4 எப்போ ரிசல்ட் விடுறாங்கன்னா வந்து ரிசல்ட் வெளி பப்ளிஷ்டு இன் February 2023. அதாவது குரூப் 4 ரிசல்ட் வந்து 2023 பிப்ரவரி மாதம் தான் வெளியிட போகிறாங்களாம். ஜனவரி மாதம் வெளியிடுறாங்கன்னு சொல்லி நியூஸில் போட்டிருந்தாங்க, ஆனால் வந்து பிப்ரவரி மாதம் தான் வந்து ரிசல்ட் வெளியிட போகிறாங்களாம். இந்த குரூப் 4க்கான வேகன்சி வந்து 7301 தான் இருக்குது. இன்னும் அந்த 2500 வேகன்சி ஆட் பண்ணல போட்டிருக்கு. ரிசல்ட் விட்றப்போ வந்து டோட்டல் வேகன்சி எவ்வளோ ஆட் பண்ணி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா வந்து குரூப் 1 எக்ஸாம்க்கு எங்கே போட்டிருக்காங்க காணும். குரூப் 1 எக்ஸாம்க்கு வந்து எப்போ ரிசல்ட் வராங்கன்னா வந்து குரூப் 1 எக்ஸாம் ரிசல்ட் வந்து பிப்ரவரியில் தான் விட்றாங்களாம். அதுக்கடுத்து வேறு இம்பார்ட்டண்டான எக்ஸாம்னால் வந்து ஜெயிலர் எக்ஸாமுக்கும் பிப்ரவரி மாதம் தான் வந்து ரிசல்ட் வராங்களாம். அடுத்து இந்து சமய அறநிலைத்துறை அந்த எக்ஸாம் யூஓ எக்ஸாம் நடந்துச்சுல, அந்த எக்ஸாமுக்கு ரிசல்ட் வந்து பிப்ரவரி மாதம் தான் வெளியிட போகிறாங்களாம். அடுத்தது கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அந்த எக்ஸாம் வந்து அதுவும் ஜனவரி மாதம் தான் ரிசல்ட் வெளியிட்டு போகிறாங்களாம். ஓகே, அவ்வளோதான் முக்கியமான எக்ஸாம். மீதி எக்ஸாம் வந்து இங்கே குரூப் 2 மெயின் எக்ஸாம் பற்றி சொல்லியிருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. சரி, ஓகே. சரி, எக்ஸாம் வந்து அவங்க சொன்ன மாதிரி பிப்ரவரி மாதம் வந்தால் நல்லது தான், ஆனால் மார்ச் மாதம்